ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் மேரி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் அண்ட் சீட் ரிசர்வேஷன். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா முன்னாடி இருக்கிற அந்த எழுத்தில் இருக்கிற நம்ம தினமும் பார்த்துட்டு இருந்திருப்போம், அது என்னடா எழுத்துன்னு சொல்லிட்டு இருக்குது, எதுக்காக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். பட் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சில பேர் நினைப்பீங்க, இதெல்லாம் எனக்கே தெரியுண்டா, இது எதுக்குறா இப்போ சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசஞ்சர் ட்ரெயினில் உள்ளுக்குள்ள அந்த ரெட் கலர் வந்து ஒரு சங்கிலிமாக இருக்கும், அதை பிடிச்சி இழுத்தா ட்ரெயின் நிற்கும்னு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சல்லிக்கல்லாம் எதுக்கு கீழே போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த செடியெல்லாம் வளராமல் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த தண்டவாளத்தில் எதுக்கு கேப் கேப்பாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. இந்த வெயில் காலத்தில் வந்து உரிய ரெண்டு ஒட்டிடக்கூடாது, ட்ரெயின் ஆக்சிடென்ட்லாம் ஆகும், ஸோ அதனால தான் அந்த கேப் இருக்கும். இந்த மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் இன்னைக்கு சொல்ல போகிற இந்த அந்த அஞ்சு விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இதை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் ஆச்சரியமாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், ரயில் வந்து எப்போ பார்த்து ரன் ஆக ஆரம்பிச்சது இந்தியாவிலன்னு பார்த்துட்டிங்கன்னா, December 22, 1851 தான் ஃபஸ்ட்டு வந்து ரயிலை இயக்குனாங்க. அதுவும் எதுக்காக இயக்குனாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட் விவசாயிக்காக இயக்குனாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் April 16 அப்போ தான் பேசஞ்சருக்காக ஃபஸ்ட்டு ரயிலை வந்து ரன் பண்ணாங்க. இது ஒன்று. செகண்ட் பார்த்துட்டிங்கன்னா, மேக்ஸிமம் ஆஃப் த இந்தியனில் பார்த்துட்டிங்கன்னா ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர் வந்து ட்ரெயின் தான் இருந்திருக்கும். மேக்ஸிமம் வந்து ப்ளூ கலர் தான் இருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஏன் எல்லா ட்ரெயினும் ப்ளூ கலரில் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் இருந்திருக்கும். அது வேற ஒன்றும் காரணம் கிடையாது, ஆரம்பத்தில் ரயில் எல்லாமே வந்து ரெட் கலர் தான் இருந்துருச்சு, எல்லா பெட்டியும் ரெட் கலர் தான் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ பிரேக்கிங் சிஸ்டம் வந்துச்சு, அதாவது பழசில் பார்த்தீங்கன்னா வேக்கம் பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு இருந்துச்சு, அதுலேருந்து ஒரு அட்வான்ஸ்டு பார்த்தீங்கன்னா ஏர் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து இந்தியா கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பெட்டிக்கு வந்து ஏர் பிரேக்கிங் வந்து மாற்றினாங்க, பட் சில இதுக்கு வந்து மாற்றாமல் இருந்தாங்க. அதனால் அவங்க கன்ஃபியூஷனாக இருந்தாங்க, எந்த பெட்டியில் வந்து ஏர் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது, எதில் வந்து வேக்கம் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு தெரியாமல் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒரு குழப்பம் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, எந்தெந்த வந்து அப்டேட்டட் பிரேக்கிங் சிஸ்டம் கொண்டு வந்தாங்களோ அது எல்லாத்துக்குமே வந்து ப்ளூ கலர் அடித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது எல்லாத்துக்குமே ரெட்டில் அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ கொஞ்ச காலத்தில் எல்லாம் என்னாச்சு, எல்லாமே வந்து நியூ பிரேக்கிங் சிஸ்டம் மாற்றிட்டாங்க, அது எல்லாத்துக்குமே வந்து ப்ளூ கலர் பெட்டி பெட்டிக்கு வந்து பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இருக்க இப்போ சில இதெல்லாம் பார்ப்பீங்க, ரெட் கலர் வந்து ட்ரெயின் இருக்கிறத பார்ப்பீங்க. நான் ரெட் கலர் ட்ரெயின் இப்போ இருக்கிறது எல்லாமே அப்போ வந்து பழைய பிரேக்கிங் சிஸ்டமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. இப்போ வந்து ரெட் கலர் என்ன குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெட்டி எல்லாமே, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயின் சொல்லுவாங்க. இந்த ரெட் கலர் இருக்கிறது எல்லாமே ஸ்பெஷல் ட்ரெயின். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ப்ளூ கலர் ஆச்சு பார்த்தீங்களா, அதனால வந்து இப்போ எல்லாமே ப்ளூ கலரில் அப்படியே இருந்தனால அப்படியே ப்ளூவே கண்டினியூ பண்ணிருக்காங்க, இதில் வேற எதுவுமே கிடையாது. இதுதான் அந்த ப்ளூக்கு ரெட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். தேர நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சீட் ரிசர்வேஷன். சீட் ரிசர்வேஷன் அப்படி என்னடா இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ரயில்வே டிக்கெட் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஆன்லைனில், ஈவனாக எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபுல்லாகிற மாதிரி தான் அந்த டிக்கெட் வந்து புக் பண்ணுறதா காட்டும், ஏதோ ஒரு பெட்டி மட்டும் ஃபுல்லாக புக் பண்ணுற மாதிரி அது காட்டவே காட்டாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பார்த்துக்கோங்க, எதுக்காக அப்படியா வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு, இப்போ வந்து ஸ்லீப்பர் ஒரு நடுவில் இருக்கிற ஒரு ஸ்லீப்பர் பெட்டி மட்டும் ஃபுல்லாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் அது மட்டும் ஃபுல் பண்ணிட்டாங்க, மீதிக்கு எந்த பெட்டியிலுமே ஆளுக எதுவுமே ஃபுல்லாகலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் ஏதோ ஒரு திரும்ப வரும்போது அது திரும்பிச்சுன்னா அந்த ஒரு பெட்டி மட்டும் வெயிட்டுக்கு திசை மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிரும். ஸோ இதுக்காகவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் தவிக்கிறதுக்காகவே அவங்க ஒரு பெட்டி மட்டும் ஃபுல் ஆகிற மாதிரி கண்டிப்பாக வச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஆன்லைன் டிக்கெட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஈவனாக எல்லாமே ஃபுல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துல கண்டிப்பாக ஃபுல்லாகி ஸ்டார்ட் ஆகவே ஆகாது, அது கொஞ்சம் பேரோட தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் போகிற வழியில் நிறைய பேர் வந்து ஏறுவாங்க, நிறைய பேர் இறங்குவாங்க. இந்த கணக்குப்படி தான் அவங்க வந்து ஆன்லைன் டிக்கெட்டே அவங்க வச்சுருக்காங்க. ஏன் ஸோ ஃபோர்த்தாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த இன்ஜினுக்கு முன்னாடி WAD, WYD, YAD அந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா வந்து கோடெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் என்னடா இது ட்ரெயினோட பேர் போல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நினச்சி அவங்க போயிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷனே இருக்குது, அது என்னென்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக உங்களோட ட்ரெயின் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக போயிடலாம். எந்த ஒரு ட்ரெயின் பேசஞ்சர் போய் கேட்க வேண்டியது கிடையாது யாருக்கிட்டையும். இது வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து உங்களுக்கும் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த WAD 4, YAD 5, WAP அந்த மாதிரிலாம் இருக்கிறது மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டபிள்யூங்கிறது என்ன மென்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வைட் கேஜ் ப்ராட் கேஜ்ங்கிறது மென்ஷன் பண்ணுது. இதோட ட்ராக் பார்த்துட்டிங்கன்னா 5 அடி 6 அங்குலம் இருக்கும். மீட்டர் கேஜ்ன்னு சொல்லிட்டு இருக்கு, மீட்டர் கேஜ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒய்யின் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். இதோட ட்ராக் பார்த்தீங்கன்னா 3 அடி 3 அங்குலம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டபிள்யூக்கு அப்புறம் DA அந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த டீன்னு பார்த்தீங்கன்னா டீசில் மென்ஷன் பண்ணும். ஏன்னு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ட்ரெயினுங்கிறது மென்ஷன் பண்ணும். அங்கே பீன்னு இருந்துச்சுன்னா அது பேசஞ்சர் ட்ரெயின் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணும்.
அதே ஜீன் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸுக்காக இருக்கிற ட்ரெயின்னு சொல்லிட்டு மென்ஷன் பார்த்துக்கலாம், நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எம்னு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆறுன்னு இருக்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஆறுன்னு இருந்துச்சுன்னா அது கார் சம்ம கார் இல்லை புது காரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை ஏற்றிட்டு போகிறது, அதுக்கப்புறம் சரக்கு அந்த மாதிரி இதெல்லாம் ஏற்றிட்டு போகிறது தான் அந்த ஆறுன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் வந்து நம்பர்ஸில் முடியும். அந்த நம்பர்ஸில் எதை மென்ஷன் பண்ணுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ட்ரெயினோட ஹார்ஸ் பவரை வந்து அதை மென்ஷன் பண்ணும். ஸோ இதுதான் வந்து அந்த நம்பர் அந்த லெட்டர்ஸோட பிரீஃபான மீனிங். ஐந்தாவதாக நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சவுண்ட்ஸ். ட்ரெயின் சவுண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து ரயில்வே ஸ்டேஷன் உட்காந்துருப்பீங்க, திடீர்னு அந்த ட்ரெயின் சவுண்டு கேட்டதுமே வேக வேகமாக ஓடி போய் ஏறுவீங்க, என்ன ஏதுன்னு கூட தெரியும். அப்புறம் பார்த்தா ட்ரெயின் வந்து எடுக்கவே மாட்டாங்க, அப்புறம் மறுபடியும் ஸ்லோவே அப்படின்னு நின்றுரும். ஸோ இது நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா இனிமேல் அப்படி ஓடர் கொண்ட அவசியமே இருக்காது. ரெண்டு சின்ன சவுண்டு வந்து ட்ரெயின் கொடுத்துச்சுன்னா அந்த டிரைவர் வந்து கார்டு பின்னால் இருக்கிற கார்டு கிட்ட சிக்னல் கேட்குறாருன்னு மீனிங். மூணு டைம் சின்ன ஆர்ன் அடிச்சாங்கன்னா டிரைவர் கிட்ட இருந்து கட்டுப்பாடு எழுந்துருச்சு, அதனால அந்த கார்டு கிட்ட சொல்லி வேக்கம் பிரேக் வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றது அந்த மூணு டைம் அடிக்கிறது. நாலு டைம் சின்ன ஆர்ன் அடிச்சாங்கன்னா ரயில் வந்து தொழில்நுட்ப கோளாறாக நின்றுருக்கு, ஸோ அதனால இதுக்கப்புறம் எங்கேயுமே போகாதுன்னு சொல்ற மீனிங் தான் நாலு டைம் அடிக்கிறது. ரெண்டு டைம் அதிகமாகவும் ரெண்டு டைம் சின்னதாக சவுண்டு கொடுத்தாங்கன்னா எல்லா கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, ஸோ கரெக்டாக தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு டிரைவர் வந்து கார்டு கிட்ட சொல்லுவார். அது மீனிங்கு பெரிய ஆரன் நீண்டமாக ஒரே ஒரு ஆரன் மட்டும் அடித்தாருன்னா வரும் ஸ்டேஷனில் வந்து வண்டி நிற்காது, அதே சமயத்தில் இருக்கிற உள்ளே இருக்கிற பேசஞ்சர்லேயுமே எச்சரிக்கையை வந்து கொடுக்கறது தான் அந்த நீண்ட ஆரன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட் வரவங்களுக்கும் அதே தான். அதுக்கப்புறம் ஆறு டைம் வந்து தொடர்ந்து சின்ன சவுண்டு கொடுத்தாங்கன்னா இந்த ரயில் வந்து மிகவும் ஆபத்தாக இருக்குது, என்ன ஆக போகுதுன்னே தெரியாது, எல்லாமே கட்டுப்பாட்டு மீறி போயிருச்சுனாதா இந்த சிக்ஸ் டைம் வந்து சின்னதாக வந்து ஆரன் கொடுப்பாங்க. இது வந்து இதோட மீனிங். சரி, இப்போ வந்து உங்கள் எல்லாத்துக்குமே சவுண்டு பற்றி தெரிஞ்சிருக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து ட்ரெயின் எதுக்காக சவுண்டு கொடுக்குறான்னு தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ நேரம் சொன்னது உங்களுக்கு யூஸ் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரில, ஆனால் நான் இப்போ சொல்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். நிறைய பேர் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் ட்ரெயினில் வந்து ப்ளூ கலரில் இருக்குமா, அந்த ப்ளூ கலர் ஜன்னலுக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா கோடு போட்டிருப்பாங்க, மஞ்சள் கலர் கோடு போட்டிருப்பாங்க, இல்லைனா ஒயிட் கலர் கோடு போட்டிருக்கோம், இல்லைனா பச்சை கலர் கோடு போட்டிருக்கோம். அந்த கோட்லேயும் ஒரு ஒரு மீனிங் இருக்குது. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வெள்ளை கலரில் அந்த கோடு கிராஸ் கிராஸாக போட்டிருந்துச்சுன்னா அது வந்து அன்ரிசர்வ்டு கோச்சுன்னு சொல்லுவாங்க, அது அந்த கோச் வந்து கண்டிப்பாக வந்து ரிசர்வ் அன்ரிசர்வ்டாக இருக்கும், அதுதான் அதோட மீனிங். அதே மஞ்சள் கலரில் இருந்துச்சுன்னா ஸ்பெசிஃபிக்காக அது பார்த்துட்டிங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் அப்போதுக்கப்புறம் உடல் நலம் முடியாதவங்களுக்கும் இருக்கிற கம்பார்ட்மெண்ட் தான் அந்த மஞ்சள் கலர் வந்து கோடு போட்டிருப்பாங்க ஜன்னலுக்கு மேலே. பச்சை கலரில் கோடு போட்டிருந்தாங்கன்னா ஜன்னலுக்கு மேலே அது எது பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒதுக்கப்பட்ட கம்பார்ட்மெண்ட் தான் அந்த பச்சை கலர் கோடு போட்டிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், அது அன்ரிசர்வ்டா இல்லை மாற்றுத்திறனாளிகளோட தான் இல்லை வந்து பெண்களோடையான்னு சொல்லிட்டு ஈஸியாக அதை வந்து செக் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது முன்னாடியே தெரியுமாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.